Hi, hello guys, welcome back to our channel. So, in this video, expansion chamber. Expansion chamber is most auto-scope. Expansion chamber is 3 types. Indoor chamber, expansion chamber, offshore. In the 3 over purpose chambers. So, we have 2 types. One is calculator, and one is non-calculator. First, calculator and non-calculator. Calculator chamber is 3 types. உங்க வண்டியோட எக்ஸாஸ்ட் போர்ட்டோட ஹைட் வித் இதை வந்து எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட போரோட லென்த்தும் ஸ்ட்ரோக்கோட ஹைட்டும் எடுத்துப்பாங்க. ஸோ இதை எடுத்துக்கிட்டு அப்புறம் உங்களோட வண்டியோட ரெவல்யூஷன் இருக்கும்ல, ஸோ அந்த போர்ட்டோட டைமிங் எடுத்துப்பாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வண்டியில் எத்தனை சிலிண்டர் இருக்கு, ஸோ இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி தான் கால்குலேட்டர் சாம்பர் செய்வாங்க. கால்குலேட்டர் சாம்பரில் செய்யும் போது நம்மளுக்கு எத்தனை பிரேக்கர்ஸ் பவர் தேவை அப்படின்றத நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வண்டி வந்து 10 பிரேக்கர்ஸ் பவர் வந்து ஸ்டாக்ல ப்ரொடியூஸ் வந்து அப்படின்னா நம்ம எக்ஸ்பான்ஷன் சாம்பர்ல 14 வச்சிடலாம், 18 வச்சிடலாம். ஸோ அது வந்து நம்மளோட இஷ்டம் தான். அது வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பவர் இன்க்ரீஸ் ஆனாலுமே இன்ஜின் க்ரோ ஆனதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். நீங்க வந்து அதுக்கு ஒரு லிமிடெட் செட் பண்ணியே கால்குலேட்டர் சாம்பர் மேட் பண்றது பெஸ்ட். இன்னொரு நான் கால்குலேட்டர் சாம்பர், அது வந்து எப்படின்னா நார்மலா எல்லாமே விற்பாங்க. நான் கால்குலேட்டர் சாம்பர் வந்து பிரைஸ் ரேஞ்சில் கொஞ்சம் கால்குலேட்டரை விட கம்மியாக தான் இருக்கும். நான் கால்குலேட்டர் சாம்பர் எப்படின்னா உங்களோட சாம்பரோட ஷேப்பில் செய்வாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 10 பிரேக்கர்ஸ் பவர் இருக்க ஒரு 2 ஸ்டெப் பைக் எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு 12 பிரேக்கர்ஸ் பவர், 14 பிரேக்கர்ஸ் பவருக்கு அவங்களே ரெடிமேடாக செஞ்சு வச்சுருக்கோங்க. அது வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக அவ்வளோதான் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்மளால கெஸ் பண்ணவும் முடியாது. ஸோ அவங்க தோராயமாக செய்வது தான் வந்து நான் கால்குலேட்டர் சாம்பர். இதே கால்குலேட்டர் சாம்பர் செய்யும் போது என்ன ஆகும்னா உங்க வண்டியை வந்து ஒன் வே கச்ச ஒர்க் ஷாப்ல விட்டுருக்கணும். அப்பதான் வந்து அவங்க எல்லாத்தையும் பார்த்து செய்வாங்க. சரி ஓகே, இப்போ இன்பில் சாம்பர், எக்ஸ்பான்ஷன் சாம்பர், லாப்ஸ்டர் சாம்பர், ஸோ இது மூணும் எப்படி வேலை செய்யுது, எதுக்காண்டி, நெக்ஸ்ட் வந்து என்ன பர்பஸ் காண்டி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்பில் சாம்பர், இன்பில் சாம்பர் வந்து ஸ்ட்ரீட் பர்பஸ் காண்டி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து லோ ஆர்பிஎம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சாம்பர், ரேட்டும் வந்து கம்மியா இருக்கும். இதில் வந்து க்ரோம் பிளேட்டட் பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். செகண்ட் வந்துட்டு எக்ஸ்பான்ஷன் சாம்பர், எக்ஸ்பான்ஷன் சாம்பர் இதுனா நார்மல். ஸோ இது வந்து டிராக் ரேஸ்ல யூஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து ரோட்ல மிட் ஆர்பிஎம்ல யூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டுக்கும் வந்து எக்ஸ்பான்ஷன் சாம்பர் யூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் வந்து லாப்ஸ்டர் டைப், லாப்ஸ்டர் வந்து மோட்டோ கிராஸ் டர்ட், ஸோ இந்த மாதிரி இதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஹை ஆர்பிஎம்க்கு யூஸ் பண்ணுவாங்க, ஹையர் ரூக்கு. அண்ட் இது வந்து லாப்ஸ்டர் டைப்ல செஞ்சிருக்காங்க அப்படின்னா நார்மலா வந்து எக்ஸ்பேண்டபிள் சாம்பர் அந்த ஒரு ஷேப்ல வச்சோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே வந்து தட்டும். ஸோ அதுக்காண்டிதான் வந்து அப்படி சுத்தி வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ராக் கல் எதுவுமே படக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் அதை வச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா வால்யூம் இன்டு எஃபிஷியன்டி அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ அதோட பேஸ்டா தான் வந்து எக்ஸ்பேண்டபிள் சாம்பர் வந்து வேலை செய்யுது. உங்க ஹெட்டர் எப்படின்னா எக்ஸாஸ்ட் ஆன கேஸ் வந்து ஹெட்டர் வெளியா போய் அந்த பெல்லிக்கிட்டே போவோம், அதுக்கப்புறம் வந்து ஸ்டிங்கர் கிட்ட போகணும்னு நினைப்போம். பட் ஆனா அங்க வந்து ஒரு கோன் இப்படி இருக்கும் ரைட்டா. ஸோ அந்த கோன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வேவ்ஸ் வந்து திரும்பி அமுச்சு விட்டுரும். திரும்பி அனுப்பி விடும் போது டூ ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் எரியாத ஒரு சில ஃபியூவல்ஸ் எல்லாம் வந்து வெளியே வரும். அந்த ஃபியூவலை உள்ள தள்ளி நமக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கெயின் பண்ணி தரும். ஸோ அதுதான் வந்து சாம்பர் யூஸ் பண்றது. யூஸ் பண்ணும்போது இன்ஜின் சாம்பர் வந்து கொஞ்சம் லவுடா தான் இருக்கும். ஸோ போலீஸ் பிடிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு உண்டு. நீங்க வந்து கிளாஸ் அண்ட் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அது வந்து கொஞ்சம் நாய்ஸ் வந்து கம்மி பண்ணும். இன்னொரு வீடியோல பாக்கலாம் கைஸ்.